இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு தான் பாடியிருக்கு உங்கள் பொண்ணு முதல் தடவையாக ஹீரோயினுக்கு பாடுற வாய்ப்பு கொடுக்குறேன் கவனமாக பாட சொல்லுங்க அப்படின்னு மக்கள் திலகம் யாருக்கு சொன்னாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை அதுக்கு முன்னாடி எங்களோட மதிமா யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க வீடியோ போகலாம் அது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் மதுரையில ரொம்பவே பிரசித்தமான நந்தி சில பக்கத்துல ஒரு கோயிலோட திருவிழாவில் பாட்டு கச்சேரிக்காக வந்திருந்த பழம்பெரும் பின்னணி பாடகி டி கலா அம்மா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அந்த நேரத்துல அவங்க நடிகர் விஜய் அவர்களோட நடிப்புல வந்த குருவி படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாட்டு கச்சேரி முடிஞ்சு ரொம்பவே அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் ஷூட்டிங் ஆந்திரால இருக்கிறதுனால ரொம்பவே அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்க எங்கிட்ட பேசின பதினஞ்சு நிமிஷ பேட்டியில பத்து நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசினது எம்ஜிஆர் அவர்களை பத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் ஏ பி நாகராஜன் பெரியப்பாவோட டைரக்ஷன்ல அகத்தியர் படத்துல தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை அந்த பாட்டு தான் தம்பி நான் முத முதல பாடினேன் நான் அவரை பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன் அந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன பசங்க கேரக்டரில் வர்றவங்களுக்குரிய பாடல்களாக தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சண்முக சுந்தரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க இதே கனி படத்தோட ஷூட்டிங்கில் வச்சு அம்மா எம்ஜிஆர் சார்கிட்ட அண்ணே நாளை கழிச்சு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜெகதீசன் அவங்களோட கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு அதுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க அந்த கல்யாணத்தை பத்தின தகவல்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் அதனால ஜெகதீசன் உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்மா கிட்ட அப்ப அம்மா சொல்லியிருக்காங்க இல்லனே என் பொண்ணு அந்த ஃபங்க்ஷன்ல பாடுது அப்படின்னு சொல்லவும் ஓ பாட்டு பாடுற அளவுக்கு பெரிய பொண்ணு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் திலகம் கேட்டிருக்கிறாங்க அப்ப உடனே அகத்தியர் படத்துல பாடினது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆச்சரியத்தில் புருவம்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பெருசாகிடுச்சான் அந்த பாட்டு நான் அடிக்கடி கேட்குறேம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டு உங்கள் பொண்ணு பாடினதா அப்படின்னு ரெண்டு மூணு தடவை அழுத்தி கேட்டிருக்கிறாரு கேட்டுட்டு சரி பார்ப்போம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூடகமாக சொல்லிட்டு போயிருந்துருக்கிறாரு அம்மாவுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நம்ம சொன்னதுக்காக வரேன்னு சொல்லியிருக்கிறார் போல அப்படின்னு சொல்லி ஏன்னா கல்யாணத்துக்கு எப்படி வருவாரு ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற பாட்டு கச்சேரிக்கு வருவாரா அப்படின்றது கொஞ்சம் தான் அம்மாவுக்கு இருந்திருக்கு ஏன்னா அவர் அவ்வளவு பிஸி அந்த நேரத்துல அதையும் மீறி கரெக்டா பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கிற நேரத்துல வந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேல என்னோட பாட்டை உட்கார்ந்து கேட்டுட்டு மேடை ஏறி வந்து உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையில இருந்து ஒரு கவர் எடுத்து என்னோட கையில் திணிச்சிட்டு அப்படியே நகண்டுட்டாரு கிராஸ் பண்ணி போகும்போது அம்மா கிட்டக நீங்கள் வந்து என்னை பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாராம் மக்கள் திலகம் சொன்ன மாதிரியே அம்மா என்னைய கூட்டிட்டு போனாங்க அப்ப அவரு அடுத்த படத்தில் உங்க பொண்ணுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறேன் நல்லா பண்ண சொல்லுங்க குழந்தைகளுக்குரிய பாட்டாதான் தான் பாடியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஹீரோயினுக்குரிய பாட்டு மொதல் தடவையாக நான் கொடுக்குறேன் கவனமாக பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதன்படி எனக்கு கிடைச்சது தான் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் வந்த போய்வா வா அந்த பாட்டு அந்த பாட்டோட ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனேயே கிட்டக வந்து ரொம்பவே அருமையாக பாடணுமா இந்த பாட்டு நீ ஜேஷ்தாஸோட பாடியிருக்கிற கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் மறுபடியும் அம்மா மூலமாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு இன்னொரு படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் வாரேன் வழி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் மக்கள் திலகத்துக்கு நான் பாடின ரெண்டு பாட்டுமே நடிகை லதா அவங்களுக்காக தான் நான் பாடியிருப்பேன் அந்த பாட்டும் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்னோட பாட்டு கேட்கப்படுது நான் அடையாளப்படுத்தப்படுறேன் அப்படின்னா அது என்னோட பெரியப்பா ஏ பி நாகராஜன் அவராலையும் மக்கள் திலகம் அவர்களாலையும் தான் தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை அந்த பாட்டு வந்து ஒரு பக்தி பாடலாக பார்க்கப்பட்டாலும் போய்வா நதியிலேயே வாரேன் வழி பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு பாட்டும் உலகத்துல எந்த நாட்டில் போய் நான் பாடினாலும் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் சின்ன சின்ன மேடைகள்ல கூட நான் இசை கச்சேரி நிறைய பண்ணுவேன் மற்ற பாடல்களுக்கு எனக்கு கிடைக்கிற வெகுமதியை விட இந்த ரெண்டு பாட்டுக்கு கிடைக்கிற வெகுமதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதுக்கு காரணம் அவரோட ராசி முத முதல்ல அவரோட கையால நான் கவர் வாங்கினேன் அந்த ராசி தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா பேசினாங்க டி கே கலா அம்மா அவங்க